கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை செப்டம்பர் 27 தேதிக்கு ஒத்திவைப்பு. சிபிசிஐடி தரப்பில் அவகாசம் கோரியதை ஏற்று விசாரணையை ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். அதிமுக ஆட்சியில் தலித் சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்க தலித் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. முன்னாள் சபாநாயகர் தனபாலை முதலமைச்சராக்க கோரிய போது எதிர்த்ததாக திவாகரன் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு நூல் வாங்க டெண்டர். 6600 மெட்ரிக் டன் நூல் வாங்க டெண்டர் கோரியது கைத்தறி துறை. தமிழ்நாட்டில் நோக்கியா உள்ளிட்ட 6 முன்னணி நிறுவனங்கள் 900 கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. சென்னை செம்மஞ்சேரியில் மைக்ரோ சிப் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலை. கோவை சூலூரில் அமைகிறது எல்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலை. இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. திறன்மிகு பணியாளர்கள் உள்கட்டமைப்புகளை சுட்டிக்காட்டி பெருமிதம். நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சகோதரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. காவல்துறையின் எதிர்ப்பை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். குற்றாலத்தில் மெய்னருவி 5 அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து நடவடிக்கை. புதுக்கோட்டை அருகே கேரளாவுக்கு மாடுகளை ஏற்றி சென்ற லாரியை மறித்து வியாபாரியை மிரட்டிய விவகாரம். பஜ்ரங் தல கோட்ட பொறுப்பாளர், விஹெச்பி மாவட்ட செயலாளர் உட்பட 4 பேர் கைது. கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் குஜராத் நகரங்கள். வீடுகளின் மேற்கூரைகளில் முதலைகள் ஏறியதால் மக்கள் அச்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.